ஓம் சாந்தி. இன்றைய சமானம், நான் பாப் சமான் அவ்யக்த ஃபரிஷ்தா. சிந்தனைக்காக உலக நாடகத்தின் தெளிவான ஞானம் என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு நிச்சயிக்கப்பட்ட கோட்பாட்டின்படி நல்லதாகவே நடந்துட்டுருக்கு. எதுவுமே புதுசில்ல. அதனால் நான் கவலைப்படவோ குழப்பமடையவோ அவசியம் இல்லை. நான் எனது மனநிலையை ஈஸியாக அனுபவம் செய்கிறேன். நான் இன்று முழு நாளுமே பிரகாசமாக, லைட்டாக, சுமை இல்லாமல், லைட்னஸாக எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எந்த விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கல, நான் ஈஸியாக எடுத்துக்கிறேன். என் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன அதிர்வலைகளை பரப்பணுமோ அதை மட்டும் நான் காரியத்தில் செய்கிறேன். யோக பயிற்சிக்காக நான் ஆத்மா, பிரகாசமயமான ஆத்மா, இந்த இரு புருவ மத்தியில் வைரத்தை போல ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த ஸ்தூல உடலில் இருந்தாலும் படிப்படியாக என்னை சுற்றிலும் ஒளிவட்டத்தை உணர்கின்றேன். அந்த ஒளிவட்டமானது ஒளி உடலாக உணர்கின்றேன். ஸ்தூல உடலானது பஞ்ச தத்துவங்களோடு கலந்து மறைந்து விடுகிறது. நான் ஆத்மா இப்பொழுது ஒளி உடலில் இருக்கின்றேன். ஃபரிஷ்தாவாக இருக்கின்றேன். இப்பொழுது இந்த பூமியிலிருந்து விடுபட்டு ஃபரிஷ்தாக்களின் உலகமாகிய சூக்ஷ்மவத்தனம் செல்கின்றேன். அங்கே ஃபரிஷ்தாக்களின் ராஜாவான பிரம்மா பாபாவை காண்கின்றேன். பாபாவின் பார்வையினால் என்னை பாபா அழைக்கின்றார். பாபாவினுடைய பார்வை மூலமாக எனக்கு தூய்மை மற்றும் அன்பினுடைய கிரணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஃபரிஷ்தாவாகிய எனக்குள் பாபாவினுடைய அந்த தூய்மையும் அன்பும் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. இதனால் நானும் பிரம்மா பாபாவை போல சம்பன்னமாக அனுபவம் செய்கின்றேன். இன்று பாபா எனக்கு கை கொடுக்கின்றார், மேலும் அன்போடு அரவணைத்துக் கொள்கின்றார். இதனால் நான் அழியாத சுகத்தை அனுபவம் செய்கின்றேன். பாபா தனது சக்திகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டார். சர்வ சக்திகளிலும் நிறைந்த ஆத்மாவாக என்னை நானே உணர்கின்றேன். இப்பொழுது நானும் பாபாவும் சேர்ந்து இந்த முழு உலகத்திற்கும் சக்திகளை பரப்புகின்றோம். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் இயற்கையும் அந்த அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்கின்றார்கள். நான் பாப் சமான் அவ்யக்த ஃபரிஷ்தாவாகி அனைவருக்கும் சக்திகளை பரப்புகின்றேன். ஓம் சாந்தி.